காவலன் SOS ஆப்ல இருந்து அலர்ட் ஒன்னு வந்திருக்கு. இட்ஸ் a perfect revenge murder, right? இவர் எதுக்கு இங்க அனுப்புனீங்க? நான் இந்த கேஸ் டீல் பண்றேன்னு தெரிஞ்சோ. இரண்டாவது கொலைக்கும் கில்லரோட வாழ்க்கைக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு. ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் சுசித்ரா ராஜ், கன்சல்டன்ட் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன், ஹாலிஸ்டிக் மைண்ட் கவுன்சிலர் அண்ட் சைக்காலஜிஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து வரங்காலங்கள் எல்லாமே குளிர்காலம், இந்த ஆல்ரெடி இந்த வீசிங் ஆஸ்துமாவில் சஃபர் பண்ணக்கூடியவங்களுக்கு நம்ம என்ன ஒரு டிப்ஸ் சொன்னால் இவங்க இந்த ஒரு சிவியாரிட்டியிலேருந்து இவங்கள வந்து பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் நான் பேச போகிறேன். இப்போ வந்து இது மாதிரி நான் நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்குறேன். லைக் குழந்தைங்க வந்து பிறக்கும் போதே சில குழந்தைங்களுக்கு வந்து லங் ஹெல்த் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ அப்போவே வந்து கொஞ்சம் தூக்கி தூக்கி போடும், மூச்சு வாங்கும், இதெல்லாம் நம்ம பார்ப்போம். பீடியாட்ரிஷியன் கிட்டே நம்ம கூட்டிகிட்டு போவோம், அவங்களுக்கான சிகிச்சை கொடுத்துருப்போம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைங்களில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஃபுட் அலர்ஜிஸ் இருக்கலாம். இந்த ஃபுட் அலர்ஜிஸ் ரீசனாக நான் வந்து பார்த்த ஒரு பர்டிகுலர் கேஸில் பார்த்தீங்கன்னா அது இத்தனைக்கும் ஒரே பொண்ணு தான். முதல்ல குழந்தை பிறந்து வளர்க்கும் போதெல்லாம் நல்லா தான் இருந்தது, பட் ஒரு ஸ்டேஜில் தான் அதுக்கு வந்து இந்த வீசிங் திடீர்னு வருது. ஸோ அடிக்கடி இந்த பிரச்சனைக்காக அப்பப்போ டாக்டர்கிட்ட போகிறது, அதுக்கான மெடிக்கேஷன் எடுக்கிறது அப்படின்னு ஒரு 19 இயர்ஸ் வரைக்கும் அளவுக்கு கூட வந்து அந்த குழந்தைக்கே அந்த ஃபாலோஅப் ஆகிட்டு இருந்தது. அப்போ தான் என்கிட்ட வந்தாங்க அவங்க. ஸோ அப்போ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அது பிறக்கும்போது லங் ஹெல்த் நல்லா தான் இருந்தது, பட் ஆனால் அதனோட டயட்டில் இருக்கக்கூடிய ஃபுட் அலர்ஜிஸ் தான் வந்து அதுக்கு வந்து வீசிங் உண்டு பண்ணியிருந்தது. ஸோ அது ஒரு ரீசன். பட் ஜென்ரலாக காமனாக பிறக்கிற குழந்தைங்களுக்கு வந்து யாருக்கெல்லாம் லங் ஹெல்த் சரியாக இல்லையோ அவங்களுக்கெல்லாம் வந்து அடிக்கடி வீசிங் வர்றது, காலகட்டம் மந்த்லி ஒன்ஸோ இல்லை 3 மந்த்ஸ் ஒன்ஸோ திடீர்னு வர்றது, இப்படியெல்லாம் வந்து நம்ம நிறைய இந்த குளிர்காலங்களில் அதுவும் அவங்கள ரொம்ப உபாதைப்படுத்தும். நைட்டெல்லாம் தூங்க முடியாது, விடிகாலம் இருந்தாலும் தூங்க முடியாது, அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க ஸ்கூலுக்கும் போகணும். ஸோ பேரண்ட்டாக என்ன மாதிரியெல்லாம் ஃபாலோ பண்ணால் இந்த குளிர்காலத்தில் அந்த வீசிங் அடிக்கடி ரிப்பீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த குழந்தைங்களை வந்து நீங்கள் டைமுக்கு தூங்க வைங்க. இந்த குழந்தைங்கள்லாம் லேட்டாக தூங்குறது இல்லை லேட்டாக உட்காந்து நோட்ஸை எழுதுறது அந்த மாதிரி உட்காந்து பண்ணுற பிள்ளைங்களா இருந்தாங்கன்னா இவங்களுக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடை வந்து லைட்டு ஃபுட்டை வந்து ஒரு 7 மணி அளவில் கொடுத்துருங்க. அது கொடுக்கும்போதே நைட்டு வந்து இவங்களுக்கு ஒரு டீ, அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் கொண்டு மிளகு வந்து ஒரு 5 மிளகுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குழந்தை தான்னு வச்சுக்கோங்க, ஒரு 5 மிளகு, ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சுக்குப்பொடி, அதுக்கப்புறம் வந்து ஒரு பட்டை அண்ட் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு லவங்கம், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நுணுக்கிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி, அதாவது வந்து கொத்தமல்லி தழை இல்லை அது ஃப்ரெஷ்ஷாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மல்லின்னு நம்ம தனியா வச்சுருப்போம் இல்லையா, அது வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு நீங்கள் நல்லா கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் தண்ணியை வந்து ஒரு 1/4 பங்கு கொதிச்சா கூட போதும், அது ஒரு நல்ல டீயாக வரும். அந்த டீயில் வந்து வேணால் ஃப்ளேவருக்கு நீங்கள் ஏலக்காய் கூட போட்டுக்கலாம். அந்த டீயை நல்லா ஆற்றி ஒரு வார்மாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா, அதாவது டைமுக்கு ஒரு 7 மணிக்கு அவங்களோட டயட், அதுவும் லைட் டயட், அந்த தேவையில்லாத அந்த ஸ்பைசி ஃபுட்ஸோ இல்லை வெளியில் ஆர்டர் பண்ண ஃபுட்ஸோ இதெல்லாம் தவிர்த்துட்டு வீட்டில் செஞ்ச ஒரு ரசம் சாதமாக இருந்தால் கூட அது வந்து ஒரு வேலையாக கொடுத்துட்டு நைட்டு தூங்க போகும்போது இது மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். சில பேருக்கு வந்து இந்த மஞ்சப்பொடி போட்டு மிளகு தூள் நிறைய போட்டு நல்ல சுண்ட காய்ச்சின பால் மிளகுல போட்டு கொடுக்குற ஹேபிட்டும் இருக்கும், அது கொடுக்குறதா இருந்தால் அதுவும் வந்து ஒரு வேலையாக கொடுத்துருங்க. ஒரு 8-8.5 மணிக்கெல்லாம் கொடுத்து செரிமானான அப்புறம் இந்த குழந்தைய வந்து ஒரு 9 மணிக்கெல்லாம் தூங்க வச்சுருங்க, இது வந்து ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்து சாப்பிட்ட ஒரு கேப்பில் வந்து ஒரு ஸ்கூலில் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு ஜென்டில் வார்ம்அப்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு ஹேண்ட் ரொட்டேஷன், லெக் ரொட்டேஷன், ஒரு நெக் ரொட்டேஷன், இதில் மாதிரி கொஞ்சம் பண்ணிவிட்டு ஒரு அமைதியாக உட்காந்து நல்ல சுவாசத்தை உள்ளே இழுத்து நல்ல நிதானமாக ரிலீஸ் பண்ணுறது அப்படின்றது ஒரு 10 டைம்ஸ் பண்ணுறதோ இல்லை ஒரு 15 டைம்ஸ் பண்ணுறதோ இதை பண்ணும்போதே அவங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கம் வரும், அவங்கள படுக்க வச்சுருங்க. காலையில் மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துக்க வச்சுக்கோங்க இந்த பிள்ளைங்களை, அப்போ தான் வந்து இவங்களுக்கு வந்து இவங்களோட வாஷ்ரூம் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துக்கும் இவங்களுக்கு டைம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ரொட்டீனில் போகும்போது நீங்கள் இவங்களுக்கு வந்து ஒரு வீசிங் இருக்கக்கூடிய வீசிங் ஆஸ்துமா இருக்கக்கூடிய குழந்தைங்களாக இருந்தாலும் இது வந்து நீங்க தள்ளி போடலாம் இல்ல வராமையும் தடுக்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம பெண் குழந்தைகளுக்கு வீசிங் இருக்க குழந்தைகளா இருக்கலாம் இல்ல ஆஸ்துமா இருக்க குழந்தைகளா இருக்கலாம், அவங்களுக்கு எதெல்லாம் நம்ம வந்து டிப்ஸா ஃபாலோ பண்ணா இவங்களுக்கு வந்து இந்த வீசிங் வர்றதை தவிர்க்கலாம், இல்லை அவங்களுக்கு ஃப்ரீக்வன்சி ஆஃப் அந்த வீசிங் வர்றதை கூட தள்ளி போடுற அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவாகலாம் பத்தி நம்ம பேசணும். வரும் நாட்களில் நிறைய பயனுள்ள விஷயங்களை பத்தி நம்ம பேசலாம். நன்றி, வணக்கம்.